ஏயா சாப்பிடாம எங்க போயிட்ட? ஒண்ணு இல்ல, அந்த பைக் கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன்ல, அத திரும்ப வாங்கிட்டேன். ஏயா திரும்ப வாங்குனே? இல்ல, அந்த எல்லை குளத்தை ஏலம் எடுக்கலாம் தோணுச்சு. அதா அந்த குளம் நம்ம கிட்ட இருந்தா அந்த ஊர்க்காரங்க குடிக்க தனி பிரச்சனை இருக்காதுல்ல. ஊரே உப்பு தண்ணி குடிக்க தண்ணி குடிங்கன்னு கேக்குறதுக்கு அந்த ஊருக்கு உரிமை இருக்கு, ஆனா குடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எந்த ஊர்க்காரனுக்கு உரிமை இல்ல. இந்த பணத்தை அப்பா போட்டா கிட்ட வச்சு எடுத்துட்டு போயா? ரெண்டு வருஷம் குத்தகை முடிஞ்சது, இந்த வருஷத்திலிருந்து ஏழு வருஷம் குத்தகை. முதல்ல எல்லா குள்ள ஏலம், குறைஞ்சபட்ச தொகை 50,000 ரூபாய். 50,100. உங்க பேரு? பாரி. பாரி 50,100 ரூபாய் கேட்டிருக்காரு, அடுத்து கேட்கறவங்க கேட்கலாம். 50,100. பாரி எல்லா குளத்தை 50,100 ரூபாய் கேட்டிருக்காரு, மேல கேட்கறவங்க கேட்கலாம். 1,00,000 ரூபா. மில்லுக்காரரு 1,00,000 ரூபா. 1,100. 1,100. பாரி 1,100 ரூபாய் கேட்டிருக்காரு. 2,00,000. 2,00,000 ரூபாய்க்கு மில்லுக்காரர் கேட்டிருக்காரு. 2,100. சரியான போட்டி. மில்லுக்காரருக்கும் பாரிக்கும் 2,100 ரூபாய்க்கு பாரி கேட்டிருக்காரு. 4,00,000 ரூபா. 4,00,000? எப்பா மில்லுக்காரரு 4,00,000? 4,100. சொல்ல கூட விட மாட்டேங்கிறீங்களப்பா. பாரி 4,100. பாரி 4,100 ரூபாய்க்கு கேட்டிருக்காரு. 4,100 ஒரு தரம், கேட்கறவங்க கேட்கலாம். 4,100 ரெண்டு தரம், 8,00,000. 8,00,000 ரூபாய் மில்லுக்காரரு 8,00,000 ரூபாய் கேட்டிருக்காரு. என்ன பாரி கேக்குறீங்களா? முதல் தரம் 8,00,000 ரூபாய் மில்லுக்காரரு, ரெண்டாம் தரம் 8,00,000 ரூபாய், மூணாம் தரம் 8,00,000 ரூபாய்க்கு எல்லா குளம் மில்லுக்காரருக்கு ஏலமிடப்பட்டது. ஏய் நான் சொல்றத கேளு, ஊர்ல எல்லா குளம் ஏலம் நடந்துட்டு இருக்கா, எப்படியான எடுக்கலாம் ட்ரை பண்ண முடியலடா. நீ என்ன பண்ற? உடனே உங்க ஊர் பிரசிடென்ட் அழைச்சிட்டு வா. அழைச்சிட்டு வந்து குளம் என்ன ரேட் போயிருக்கோ அதை விட கூட வச்சு உங்க கிராமத்துக்கு பணத்தை கட்டிடுறோம், குளத்தை மட்டும் நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து பேசுங்கடா. டே மாப்ள கூட்டம் கலையறதுக்குள்ளார வந்துருங்கடா. சரியா? சரி சரி சரி, நான் வச்சிடுறேன். ஏ மச்சி, இப்ப அவங்களுக்காக தான் நகையெல்லாம் அடகு வச்சு ஏலம் எடுக்க வந்தியடா? ஆமாண்டா. இங்க பாரு, சொன்னா கேளு, நம்ம ஊராங்களை பத்தி தெரியாது, இது தேவையில்லாத பிரச்சனை. 26,000 ரூபாய் கேட்டிருக்காரு. 26,000 ரூபாய், ரெண்டாம் தரம் 26,000 ரூபாய், மூன்றாம் தரம் 26,000 ரூபாய்க்கு கூடாங்குளம் மில்லுக்காரருக்கு ஏலமிடப்பட்டது. ஏய் நில்லு, ஒரு ஊர் ஏலத்துல ஒரு ஊரா இங்க கலந்து கூட தெரியாத? ஏலம் கேட்டு வரலங்க, உங்க பிரசிடண்ட பாத்து போலான் தான் வந்திருக்கோம். ஏய் அப்படி ஓரமா நில்லு, ஏலத்தை முடிச்சிட்டு வந்துடுறேன். வந்திருக்கிறதே ஏலம் விஷயமா தாங்க. ஏய் வாங்கப்பா. குளம் ஏறி குடிக்கிறதுக்கு தண்ணி கண்ணி இல்லைன்னு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் உப்பு தண்ணி எடுத்து எங்கள் தலைமையில் ஊற்றி விட்டு வேடிக்கை பார்க்குறான் பாருங்க அந்த முட்டைப்பய கடவுள். உங்களுக்கு தெரியாது இல்லை, அந்த குளத்து தண்ணியை விட்டால் குடிக்கிறதுக்கு எங்களுக்கு வேறு தண்ணி இல்லைன்னு. அதுக்காக உங்கள் ஊரால் நான் ஒன்றும் குறைச்சலும் வரல. உங்கள் ஊரில் அந்த குளம் என்ன ரேட்டுக்கு ஏலம் போயிருக்கோ அதோட முன்ன பின்ன வச்சு நீங்கள் என்ன ரேட்டு சொல்கிறீங்களோ அதை நான் கட்டிப்படுறோம். அந்த குளத்தை நாங்கள் பயன்படுத்திக்கிறோம், தயவுசெய்து எல்லாரும் உதவி பண்ணுங்க. குளத்தை ஏலம் எடுத்துருக்கிறது நான். ரசீதையும் பொண்டாட்டி பேர்ல போடுங்க. ஏங்க அவர் உங்கள்ட்ட பேசலங்க, பிரச்சனை கிட்ட பேசிட்டு இருக்காரு. மில்லுக்காரத்தைய கை நீட்டி பேசுற. இல்லை ஏண்டா, என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என் ஊருக்கே வந்து என்கிட்ட பேசி குளத்தை வாங்கிட்டு போடுவீங்க? அது நான் உசுரோட இருக்கு தண்ணி நடக்காது. குளத்தை நீங்க யார் வேணும் இடத்துல எடுங்க, ஆனா மீனை நீங்க பிடிக்கிறீங்களா இல்ல நாங்க பிடிக்கலாம் பாத்துருவோம். ஏய் வாடா வாங்க. ஏய் நில்லு, மீனை பிடிச்சு பிடிக்க. இதுக்கெல்லாம் நீங்க ஒரு நாள் பதில் சொல்லிதான் ஆகணும். ஐயா நில்லுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன்.
இதையா பதிலே பசட்டு இருக்கு நைட்டு புதுக்கோட்டை போறதுக்கு முன்னாடி கோலத்தை சுத்தி அவங்க போட்டிருக்கிற வேலைய பிச்சு எறிடும் இனி கோலம் என்னோடது கோலத்தை சுத்தி நான் முழுங்க போய் போடுறியா இனி எவன் அடி எடுத்து வைக்கான்னு பாக்குறேன் சரணும் இருந்தாதான் முடியும்னு வரும் ஆரம்பிச்சது அவங்க முடிக்கப்படுறது நாம என்னடா சொல்ற மில்லுக்காரன் இந்த பிரச்சனை கொண்டு நாஜலுக்கு போறேன்டா நம்ம பிள்ளைய காலத்திலேயாவது நல்ல தண்ணி குடிக்கட்டும்டா ஏய் அவசரப்படாதீங்கடா ஏய் நீ சொன்னத நான் கேட்டலடா இப்ப நான் சொல்ற நீக்கல ஹெட்போன்ல அவன் தான்டா நெடுங்காட்ல இருந்து ஃப்ரெண்ட் பேசுறான் போதும் போதும் அவர் கிழிச்சல்டலாம் பட்டா மரணம் பத்தாதமா போன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டான்டா பேசாம இருந்தவங்கள நான் தாண்டா தேவையில்லாம கிளப்பி விட்டேன் பசன்ட் மில்லுக்காரன் ஏலத்துல நைட்டு புதுக்கோட்டை போறேன் சொன்னாங்கல்ல போவாங்க ஆனா திரும்ப மாட்டாங்க ஏய் அந்த ஊராங்கில தெரிஞ்சா நம்ம ஊரு சும்மா விட்டுருவாங்களா அதுக்கு இப்படி கிட்ட சாவ சொல்றியா ஏய் நானும் ரெடிதாடா ஆனா யார் பண்ணாங்கன்னு தெரியாம பண்ணணும் தெரியணும் நாம தான் பண்ணணும் ரெண்டு பேருக்கும் தெரியணும் ஆனா அந்த ஊராங்கில தெரியக்கூடாது புதுசா நல்ல புத்தகம் மாதிரி இருக்கு அக்கா ஒரு கிலோ 5 ரூபா 1 ரூபா கூட வச்சு 6 ரூபாய்க்கு எடுத்துக்கறேன் ஆமா உன்கிட்ட வாங்கி தான் மூட்டை கட்ட போக போறேன் சரி டீ பத்த இது போற கிடக்கு அப்படியே திரும்பி நில்லு திரும்பி நில்றா திரும்பி பார்க்காம அப்படியே போயிரு என் பொண்ணுங்க சேர்த்து சொல்றல திரும்பி பார்க்காம போடாங்கற இது ஒரு பெரிய மனுஷனா நான் உங்களுக்கு கொடுக்கிற மரியாதை இப்போ திரும்பி நிக்கிறது எந்த நிலைமையிலையும் உங்க பொண்ணை விட்டு போக மாட்டேன்றதுக்காக ஏடா என் வீட்டுல தவிடல சிறுக்கியோட மவன் என் மருமவனா இன்னொரு தடவை எங்க அம்மாவை சிறுக்கி கிறுக்கின்னு சொன்ன மூஞ்சி மொகரெல்லாம் ஓட்டச்சிருவேன் இப்ப என்ன பண்ணாலும் அது என் பொண்ணுமான பிரச்சனை தான் வந்து நிற்கும்
அதுக்காக உன்னை சும்மா விட்டுற மாட்டேன். பெசண்ட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்கள் போயிட்டு வாங்க. இதை முன்னாடியே சொல்லிக்கலாம்லையா? சரி சரி, நான் மட்டும் போயிட்டு வரேன், நீ போனோய். தவிச்ச வாக்கி தண்ணி கொடுக்காதவன் விக்கி விக்கி தாண்டா சாகணும். யார் அணி? இந்த மேல வர பாருன. இதுதான் சரியான நேரம் அந்த பாரி பயில தீர்த்து கட்டுறதுக்கு. விட்டுறக்கூடாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே குல பிரச்சனை அந்த பயிரோட அப்பன் சாவணும்னு விதி எழுதி இருந்துச்சு. ஆனால் இப்போ அதே கொலை பிரச்சனை இல்லை, அவனே சாகணும்னு நான் எழுதிட்டேன். கலவரத்தோட கலவரமா அவன் கதையை சேர்த்து முடிச்சிருங்க. விடியும் போது அவன் உயிரோட இருக்கக்கூடாது. ஆஸ்பத்திரிக்கு பிரசிடண்ட பாக்க பிரசிடண்ட பொண்டாட்டி கூட வேற யாரெல்லாம்டா போனது? சத்தி போன எடுக்காங்கறான். என்னடா ஏத்த ஹாஸ்பிடல் நெருங்கி இருப்பீங்களா? நெருங்கியா? இன்னும் 200 கிலோமீட்டர் இருக்கு சொல்லு. போய் சேரத்துக்குள்ள பொழுது விடுஞ்சிரும். போய் இறங்க அப்புறம் போன் பண்ணடா. எங்க அப்பா உன்ட்ட என்ன கேட்டாரு? என்ன கேட்டாரு? என் பொண்ணை விட்டு ஓடி கேனாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்ல போறேன்? அந்த மில்ல என் பேர்ல எழுதி கொடுத்துருங்க, திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருக்கேன்னு சொன்ன. உனக்கு எப்ப போய் விளையாடுறதுனே தெரியாது. எங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல தெரியுமா? எங்க வீட்ல என்னென்னமோ நடக்குது. என் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டாங்க. என்ன எங்கயோ கொண்டு போய் சொந்தக்காரங்க வீட்ல வச்சிட்டு போறாங்க. ஆமா, அப்படியே உலகம் பூரா உங்களுக்கு சொந்தம். அப்படியே கொண்டு போய் வச்சா கூட கண்டே பிடிக்க முடியாது பாரு. என்ன சீரியஸா பேசிட்டு இருக்கேன்? நான் கூட சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். இந்த பாரு, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம், நமக்கு முந்திதான் பழக்கம், அடுத்தவனை முந்த விட்டு பழக்கமே இல்ல. நீ என்ன பண்ற? நாளைக்கும் ஸ்கூல் டிஷு, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ஒரு 3 கூடி ஒரு 1,00,000 ரூபாய் பணம் எடுத்து வச்சுக்க. ஆமா, பணம் எதுக்கு? பின்ன வரதட்சணை இல்லாம கல்யாணம் பண்ணிப்பாங்க. நாளைக்கு காலைல எனக்கும் உனக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ். அதுக்கப்புறம் கொத்தாணி கண்ணால என்ன கொத்தோட கொன்னானே, பூச்சாணி கொம்பேத்தி என்ன உக்கார வச்சானே, ஒரு நெல்லுக்குள் என்ன ஒளிய வச்ச, பூமியா உசரா வரக்க வச்ச, ஒரு நெல்லுக்குள் என்ன ஒளிய வச்ச, பூமியா உசரா பறக்க வச்ச, சிரிக்கிறன சதையுறன உன்னோட நினப்பால. கொத்தாணி கண்ணால என்ன கொத்தோடு கொன்னாள், உச்ச
ஜாணி கொம்பே தீயன்ன உக்கார வச்சாள ஒரு நெல்லு புள்ளன்ன ஒளிய வச்ச உமியா உசுர பறக்க வச்ச சிரிக்கிறனே செதகிறனே உன்னோட நினப்பால நம்ம கனவை சேர்த்து செலவழிக்க சொல்லி வச்ச மனசுக்கிட்ட ஒரு கோடி சென்மோ ஒன்னு சேர்ந்து வாழணும் மண் மேல ஓ மூச்சு நெஞ்ச தொட்டு போகுது பூ போல ஒரு கடுகோ எண்ணையோ போல காதல் சோடி இல்லையடி ரெண்டு ஒன்னா சேரும் நேரம் வந்தா ஒன்னு கொதிக்கும் ஒன்னு வெடிக்கும் காதல் இது தாண்டி கொத்தாணி கண்ணால என்ன கொத்தோட கொன்னானே உச்சாணி கொம்பத்தி என்ன உக்கார வச்சாள ஒரு நெல்லுக்குள் என்ன ஒளிய வச்ச உமியா உசுர பறக்க வச்ச ஒரு அவசர செய்தி குளத்து பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு வயல்பாடிக்காரங்க புதுக்கோட்டை போன வழியில நம்ம ஊர் பிரசிடண்ட பிளான் பண்ணி அடிச்சு தூக்கிட்டாங்க அவரு உயிர் உழைக்க மாட்டாரா அதனால இதுக்கு மேல அவங்களை குடிய விட்டா சரிபட்டு வராது வீட்டுக்கு ஒரு ஆளு ஆயுதத்தோட உடனடியா வந்து டிராக்டர்ல ஏறுங்க வர முடியாதவங்க ஆயுதத்தோட புளியந்தோப்புல வந்து அசம்பிள் ஆயிருங்க என்னடா தெரியும் அது கொடுமையை கண்ணால பார்த்தா
எங்க என்னாச்சு? ஆறு வயசு தான் ஆகுது. நீர்த்தாரையில கல் இருக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா செத்துட்டான். செத்துட்டானா? என்னங்க சொல்றீங்க? உப்பு தண்ணி குடிச்சு உப்பு தண்ணி குடிச்சு இந்த ஊர்ல எல்லாருக்கும் கிட்டில கல் இருக்கு. திடீர்னு வயிற்று வலிம்பாங்க. ஹாஸ்பிட்டல் போனா கல் இருக்கு கில் இருக்கும்பாங்க. ஊர்ல எல்லாரும் கூலி வேலை செய்யறவங்க. அத்தனை லட்சம் கூட இத்தனை லட்சம் கூடனு எங்க போறது? இந்த உப்பு தண்ணி குடிக்காம தான் எங்களுக்கு ஏங்க இந்த தலையெழுத்து. தம்பி யாரடா பாப்போ? தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னா தாய் இருந்துச்சு, விலை இல்லாம கிடந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே தழகியா போனுச்சு, தடமாறி நின்னுச்சு. ஆறிருக்கும் பக்கத்தில ஊரு உருவானிச்சு, வரலாறு சொல்லுச்சு. ஊரு மட்டும் இருக்குதையா, ஆற மட்டும் காணல, போன இடம் தெரியல. நிலாவுல தண்ணீரு இருக்கான்னு தேடுறோம், ராக்கெட்ட ஏவுறோம், குடிநீர பூமியில வியாபாரம் பண்ணுறோம். ஏ இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? இப்ப என்ன பண்ண போற? ஏ மண்ணுகள் எடுத்துட இப்ப யார கேட்டியா? அனௌன்ஸ் விட்டு ஊரெல்லாம் கூட்டி வச்சுட்டு இருக்கிறீங்க. இப்ப எதுக்கு ஆவேசப்படுறிய? பிரசிடண்ட் அடிச்சு விட்டாங்க, பாக்குறதுக்கு ஆளு போயிருக்கு. போனவங்க பாத்துட்டு போன் பண்ணி சொல்லட்டும், அதுக்கப்புறம் ஊரை ஒட்டி ஒரு முடிவு பண்ணுவோம். பிரசிடண்ட் சாவு கிடக்குறாரு, அந்த ஊருக்கு நீங்க என்ன சப்போர்ட் பண்றியா? ஏய் இப்ப என்ன இனிமேல அந்த ஊருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் ஆட்டிங்க. இலங்கைக்கு வந்தப்பவே வந்தவங்களை பூரா பிடிச்சு மரத்துக்கு மரத்து கட்டி வச்சிருந்தா, இன்னைக்கு பிரசிடண்ட் மேல கை வச்சிருப்பாயில? இன்னைக்கு பிரசிடண்ட் மேலே கை வச்சுட்டாங்க, நாளை வரவன் போறவன் எல்லாம் கை வைப்பான். வாங்கிட்டு இருப்போமா? அந்த குளத்தை தூத்து விட்டு கருவம் வச்சாலும் வைக்கலாமே தவிர, அந்த ஊருக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்கப்படாது. மில்கர் இருக்காருல்ல, ஆளுங்களும் பேசிட்டு இருக்கீங்க. யாரும் பைக்கு வண்டி இதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. எல்லாரும் குறுக்க நடந்துதான் போறோம். குறுக்க தான் தண்ணி கிடைக்க. ஏய் மோளம் கட்டா ஜலகு தான் தண்ணி கிடைக்குது. கடைசி ஷிப்ட் டிராக்டர் வந்த உடனே எல்லாரும் கிளம்புறோம். யாரு கிடப்ப பண் பண்ண? வயல்பாடியில ஃப்ரெண்டு கிடா, போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அவசரப்பட்டு யாரும் அவனை இங்கே கை வச்சிடாதீங்க. அங்க வச்சு தான் க்ளோஸ் பண்ணணும். அத நம்ம ஊரை இங்க யாரும் பார்த்துடக்கூடாது. ஹலோ ஹலோ கண்ட்ரோல் ரூம். கடைசிட்டு ஆளும் வந்துருச்சா? கிளம்ப போறீங்களா? இப்ப எல்லா தெருல இருந்து ஆள் வந்துருச்சா? நடுத்தர் மட்டும் தான் வரவருச்சு, அது வந்துருச்சு. கிளம்புவோமா? கிளம்புவோம். கிளம்புங்க, யாரும் கிளம்பாதீங்க. என்னடா சொல்ற? அந்த ஊரை அடிக்க போகும்போது கையில துப்பாக்கி இருந்தா நல்லா இருக்குமே. எனக்கு தெரிஞ்ச நரிக்கு உனக்கு போன் போட்டேன். ஏற்கனவே வயல்பாடிக்காரங்க வந்து வாங்கி போயிட்டாங்க. அவங்க ஏதோ பெருசா பிளான் போடுறாங்க. நம்ம அசால்ட்டா போய் அடி வாங்கிட கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கு? கையில அருவாளும் கம்பும் தான். பாதி பேர்கிட்ட அது கூட இல்ல. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், நம்ம அடிக்க போறோமா இல்ல அடி வாங்க போறோமா? யாரு அவங்க? நம்மள அடிச்சிருவாங்க. தம்பி அடிக்க மாட்டாங்க, சுடுவாங்க. பெரிய துப்பாக்கி துப்பாக்கில எத்தனை பேரடா சுடுவான்? அவன் துப்பாக்கினா நான் நாட்டு வெடிகுண்டு. டேய் இங்க வாடா, நேர வடசேரிக்கு போ. நான் சொன்னேன்னு சொல்லு, எவ்வளவு நாட்டு வெடிகுண்டு கட்ட முடியுமோ அவ்வளவு கட்டி. கண்ணே
இந்த மாப்பிள்ள பயந்துட்டீங்களா? ஹலோ, எங்க இருக்க நீ? சொல்லு, புரியாதான் இருக்கேன். இல்ல, ரமேஷ் அண்ணனும் செல்வராஜ் சித்தப்பாவும் அங்க நிக்கிறவளா? எவ்வளவு நேரமா பெட்ரோல் பம்ப் தயார் பண்றீங்க? யோ, தெரியலையா? போய் நட தெரியலையா? இத கிழிச்சு போட்டா 1000 திரி போலாம்டா. போடா, போய் இது. என்னது, என் கையிலயே என் மூஞ்சில தூக்கிறியா? திங்கியாய் போடும் டிக்கி. ஆமா சார். சார் சொல்லியா, கண்ட்ரோல் ரூம்ல இருந்து போனும் சார். கண்ட்ரோல் ரூம்ல இருந்தா? இந்த நெடுங்காடு இருக்குல்ல சார், அவங்களுக்கும் இந்த பக்கத்து ஊருக்குள்ள வயல்பாடி, அவங்களுக்குள்ள பழையபடி குளத்து தகராறாம். ஊரே கிளம்பி நிக்குதான். அதான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. டைம் வேற அன் டைமா இருக்கு. நீ ஒண்ணு பண்ண சொல்லுங்க சார். ஊர்ல முக்கியமான ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு என் லைன்ல வா. சரிங்க சார். அவனுக்கு டவுட் வராம எட்டி தானே நிக்கிறான். என்னடா இந்த நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஃபோன் வருது. ஹலோ, மில்லுகார் தானா? நான் பாப்பாடு சேர இன்ஸ்பெக்டர் இளங்கோ பேசுறேன். வாய்ப்பாடிக்காரங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? தகவல் வந்திருக்கு. எவனாச்சும் தண்ணியை போட்டு வளர இருப்பான் சார். இங்க ஊரே நிம்மதியா தூக்கிட்டு இருக்கு. நீங்க என்னடா நம்ம சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க என் தூக்கத்தை கெடுத்த மாதிரி மற்றவங்க தூக்கத்தை கெடுக்காம ரிசீவர கீழே எடுத்து வச்சுட்டு தூங்குங்க சார். விசை வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கு. இனிமே டிலே பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு நல்லதில்ல. கூட்டத்தில் அவன் எங்கே இருக்கான்னு பார்த்து வைங்க. உடனே கிளம்பி ஆகணும். அந்த வெடிகுண்டு வாங்க போனவங்களை உடனே திரும்பி வரச்சு சொல்லியிருப்போம். வெடிகுண்டு வாங்கிக்கிட்டு இந்த வழியாக தானே வந்தாகணும். பெரியப்பா, அவனை ஃபுல்லாக தேடி பார்த்தாச்சு பெரியப்பா. எங்கேயுமே காண அவனை. ஒரு புற தேடி பாருங்க. அவன் இந்த கலவரத்தில் இருந்தே ஆகணும். அவன் வந்ததுக்கப்புறம் தான் ஒரே கலப்பணும். ஏ பாரு, என்னடா அவனை கொல்ல போற மாதிரி தெரிஞ்சிச்சா? உன்னை சாவடிக்க போறோம் தெரிஞ்சுக்கிட்டு எங்களையே வந்து மடக்கறியா? உன்னை அங்க வச்சு கொள்றதா பிளான் பண்ணடா? இப்ப இங்கே வச்சு கொள்றா. Ah!
हलो कंट्रोल रूम सर ना लूस मारे तिर वरमाटे तोड़ा அம்மா மட்டு கொஞ்சம் பாத்துக்கலாம் என்ன பேசுறா பேசுறா சரி இனி போலீஸ் நம்பி பிரச்சனை நீ நீ நேரா டிரான்ஸ்ஃபார்ம் கிட்ட போ டிரான்ஸ்ஃபார்ம் கேதுக்கு நான் சொல்றது மட்டும் செய் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான்டா இருக்க சரி கரண்ட் ஆஃப் பண்றா ஏ என்ன பண்ண போறேன்னு சொல்றேன் நம்ம ரெண்டு ஊருக்கு இடையில இருக்க ஓடையில கரண்ட் கம்பி கட் பண்ணி போட போறேன்டா எல்லாருக்கும் முன்னாடி ஓடி போய் நின்னு யாரும் போவாதீங்க அந்த ஊராங்க கரண்ட் கம்பி கட் பண்ணி போட்டுருக்காங்க அப்படி சொல்ல போறேன் சரி 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 நேரம் பார்த்த அந்த கரண்ட் போறது இருட்டுல எவன் எங்க எங்க இருக்கறானு கூட தெரிய மாட்டேங்குது பீஸ் போவாதடா கட்டு கம்பி எல்லாம் நான் பீஸ் கம்பியா போட்டு வச்சிருக்கேன்
என்னை சாவியை கையில கொண்டு வாடா. ஹலோ, என்னாச்சு? நம்ம பள்ளிக்கூடத்துக்குள்ள இருந்து வசமா மாட்டிக்கிட்டோம் பெரியப்பா. ரூமுக்குள்ள போட்டு லாக் பண்ணிட்டோம். இன்னும் ரெண்டே நிமிஷம் தான் பெரியப்பா. இவன் கதையை எங்கேயே முடிச்சிருவோம். நான் ஊரை கிளப்பிக்கிட்டு குறுக்கு வழியில போறேன். பார்த்து எந்த எவிடன்ஸ் இல்லாம பண்ணிட்டு பாடிய ரோடு வழியா கொண்டு போய் அந்த ஊர்ல போறேன். செவப்பே கண்ணில் ஈட்டி வச்ச குறுகுறுப்பே ஈரக்கோள நடுங்குதடி அது ஈரஞ்சொட்ட உருகுதடி என் தூக்கம் தூரம் போய் ஐயையோ என் தூக்கம் தூரம் போய் தூக்குல தான் தொங்குதடி அப்பா
அந்த ஊராய கரண்ட் கம்பிய கட் பண்ணி போட்டுருக்காங்க. யாரும் போகாதீங்க. எந்த குச்சி போட்டாலும் அலையுது ஓடிதுடா, ஒண்ணுமே பண்ண முடியலடா. ஏன்னா பயமா இருக்கடா. ஏண்டா இவ்வளவு பெரிய கூட்டத்தை சொல்லி நிறுத்த நேரம் இல்ல. யாரும் சாவக்கூடாது, நம்மளே செத்துருவோம். அவன் அப்பயும் ஏதோ கத்திக்கிட்டாயா வந்தா நம்ம காலல விழுகல. கரண்ட் கம்பி கட் பண்ணி கிடக்குறா, பயப்படி கறி அறுத்து போடுமே இவருக்கு. தூரத்தில் தண்ணி கண்டுச்சு. எங்க தண்ணி இல்லாம விராச்சி எடுத்து செத்து விடுவோம்னு பயமா இருந்துச்சு. அப்பதான் தண்ணியோட அருமை எனக்கு புரிஞ்சுச்சு. நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியலையே. எங்களுக்கும் புரியல, உங்களுக்கும் புரியாது. ஒன்னும் இல்ல சார், வண்டி ஓட்டிட்டு வந்த டிரைவர் தூங்கிட்டு வண்டியை கொண்டு போய் பாலத்துல விட்டுட்டான். அந்த ஊரா இங்க கரண்ட் கம்பியை கட் பண்ணி போட்டிருந்தா அலக்கு கம்பு எப்படி இந்த கரையில கிடக்கும்? அப்போ துரோகம் என்னடா சின்ன படத்தை அடிச்சுட்டு இருக்கீங்க, பட்டி பிசுக்கடா அவன சொல்றா சொல்றா போனவன் சொன்னாங்க. பிரசிடண்ட் அடிச்சது அந்த ஊரம் இல்லையாண்டா. போனவன் போன் பண்ணி சொன்னாங்க நடந்தது ஆக்சிடண்டா. நினைச்சிருக்க அந்த ஊரம் சப்போர்ட் பண்ணிருக்க. ஏண்டா பண்ண சொல்ற சொல்றாங்க சொல்லு, மரியாதையா சொல்லு, இல்லைன்னா நானே உன வெட்டுவேன். என்ன பார்த்து வார்த்தைக்கு வார்த்தை என்னன்னு சொல்வீங்க? என் வீட்டுல தவுடல்ல சிரிக்க விடுமாவன், என் வீட்டுல தவுடல்ல சிரிக்க விடுமாவன். என் அப்பா சாவறதுக்கு முன்னாடி என் அம்மா என்னைக்கெல்லாம் உன் வீட்டுல தவுடல் அடிச்சாயா? என் அப்பா சண்டையில சாகாம இருந்தா என் அம்மா ஏன் உன் வீட்டில் போய் தவுடல போகுது? நான் என் சிங்கப்பூர் போய் கஷ்டப்படுறேன், ரோத்தம் வாங்குறேன். எங்க அப்பா போட்டோ பார்த்து தினம் எங்க அம்மா லூஸ் மாதிரி பேசிட்டிருக்கேன்.
ஒரு அப்பா இல்லாத குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு தான் தெரியும். அதே மாதிரி அந்த சண்டையில செத்த அந்த ஊர்க்காரங்களுக்கு எத்தனை பேருக்கு அப்பா இல்ல தெரியுமா? ஏ எத்தனை பேருக்கு அம்மா இல்ல தெரியுமா? எத்தனை பேருக்கு பிள்ளைங்க இல்ல தெரியுமா? ஏயா இந்த வயசுல அறுவாலை தூக்கி நிக்கிறியே, உன் மாவன் என்னானா? எல்லாத்துக்கும் புத்தி கட்டு போச்சுடா. இதே குளத்து பிரச்சனைக்காகத்தான் என் மகன் ஜெயிலுக்கு போனா. 30 வயசுல ஜெயிலுக்கு போனவன் 15 வருஷம் உள்ள இருந்துட்டு 45 வயசுல வெளியில வந்தான். கல்யாணம் பண்ணி பாட்டு பாடிய பிள்ளைக்கு கருமதி தாடா பண்ணி பார்த்தேன். நீங்களும் அந்த குளம் நமக்கு மீன் பிடிக்கிற தவிர வேற எதுக்குமே பயன்படலையா? குடிக்கிறதுக்கு அந்த குளத்தை விட்டா அவங்களுக்கு வேற வழியே இல்ல. ஒரு கல்லு உப்பு அதிகமா போச்சுன்னா சோத்த வாயில வைக்க முடியுதா? உப்பு தண்ணியே குடிச்சிட்டு வாழுகிறானா எப்படி வாழ்வாங்க? உங்க எல்லாரையும் கையெடுத்து கூப்பிடுறேன், வேணா காலு கூட விழுறேன். அந்த குடத்தை அவங்க கிட்ட தந்து தொலைங்கயா. பாரி சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? ஒரு வருஷம் கர்நாடகா தண்ணி குடுக்கலாம், நமக்கு எவ்வளவு கோவம் வருது? பக்கத்து ஊருக்காரனுக்கு நம்ம தண்ணி குடுக்க மாட்டேங்கிறோம். அவன் சொல்றது சரிதானடா, விட்டு தரேன்டா. டேய் அந்த குளம் எனக்கு 7 வருஷம் குத்தகை. இவரு சினிமா ஹீரோ மாதிரி யார்கிட்ட என்ன வேணாலும் பேசலாம், ஆனா என்கிட்ட முடியாது. கிடைக்காது, கொடுக்க மாட்டேன். புரியுதா? உசுரே பண்ணாலும் கொடுக்க மாட்டேன். நில்லுங்கடா. என்ன நெஞ்செழுத்த இருந்தா என் வீடேறி பொண்ணு கேட்க வந்திருப்பீங்க. மில்லுகார, பொண்ணு கேட்க இவன் மட்டும் வரல, ஊரே சேர்ந்து வந்திருக்குது. ஊர் மரியாதை ஒண்ணு இருக்குல்ல, உட்காந்து பேசுவான். எல்லாத்தையும் மறைச்சு வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். அவன் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாலி அறுத்துட்டு விரட்டி விட மாட்டானா? என்ன உட்காந்துருக்க? போ போய் தலை சீட்டு புடவை கட்டிட்டு வந்தவங்களுக்கு டீயை போட்டு போ. இவ்வளவு எதுக்கியா? கலெக்டரே போன் பண்ணி அந்த பையன் யாருன்னு கேக்குறாரு. இவனுக்கு பொண்ணு கொடுக்க நீ யோசிக்கிற? சரி சரி, நாளைக்கு நல்ல முகூர்த்தமா இருக்கு, நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கோ. அதெல்லாம் இருக்கட்டும், முத வரதட்சணை ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்க. நீ வேற ஏன் திரும்ப போட்டு குழப்புற? அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு சல்லி காசு கூட வேண்டாம். அந்த குளத்தோட ஒட்டுமொத்த உரிமைய அந்த ஊருக்கே எழுதி வைக்க சொல்லுங்க. நல்லா இருமா? யோ பிரசன்ட், நீங்க எனக்கு வேணா கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன இப்பையில இருந்து அவன் பொண்ணே இல்லை, ஆனா அந்த குளம் என்னோடது, சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன். மில்லுகார பத்தி எனக்கு தெரியாதா? வீம்புக்கு பேசிட்டு போறேன். இருந்தாலு பொண்ணு மேல உசிரியா வச்சிருக்கான்யா. அவனாவது பொண்ணு கல்யாணத்துக்கு வராம இருக்கிறதாவது. எல்லாம் வருவான். ஏப்பா ஆனந்த், ஏய் நாளை காமரை கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா. தலைவரே, நீங்க பாட்டுக்கு மில்லுகார் வருவாரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னீங்க. நைட்ல இருந்து மில்லுகார்ல காணுங்கிறாங்களே, அதுக்காண்டி
மாலையும் கழுத்துமா உட்காந்துருக்க பொண்ணு மாப்பிளே தாலி கட்டவா கிளப்பா சொல்றேன். பெத்த பொண்ணு கல்யாணத்தையே வராம ஓடி உழஞ்சிட்டு இருக்கா. அவளா ஒரு பெரிய மனுஷனா? ஏமா நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உம்முன்னு இருக்க. மந்திரத்தை சொல்லியா? தாலியா கட்டுங்க. ஓ மாங்கல்யம் தந்துனானே நாம் அவ ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்னாமி சுபே சஞ்சீவ சரதஷதாம். ஊரே தாலி கட்ட சொல்லுச்சியா? நானும் சொல்லி பார்த்தேன், உன்ன விட்டுட்டு தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான். எழுதி தாலி எடுத்து கொடுங்க. ஐயோ பில்லிக்காரி கதவு சாத்திட்டாரு, வைராக்கிய புரிஞ்சவராஜ் தூக்குக்கு மாட்டிக்க போறாரா? என்னை விட்டுட்டு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல இல்ல, நீங்க அழுதது குழந்தை கண்ணீர் வடிச்சது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். நீங்க தூக்க மாட்டிக்கிட்டீங்க, நாங்க ஊரே அலுவலப்பட்டு நிக்குது. சரி சரி, இந்த மேட்டர் நமக்குள்ளே இருக்கட்டும், நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்களே உங்க கையால வந்து தாலி எடுத்து கொடுங்க. அட வாங்க மாமா, அழுது தெரியுது பாருங்க, கண்ண துறங்க. சரிங்க, அட சரிங்கிற சிபாய. ஏய் சரிங்க, ராசிக்காரி ராசிக்காரி எல்லாத்தையும் இவ பேர்ல பண்ண அரியான மோசக்காரியா இருந்திருக்கிறேன். இது எதுவும் இவ பேர்ல கிடையாது. சமதி என்ன, இனிமே மில்ல எல்லாம் உன் பேர்ல தான் வேணும்னா சாருதம் மாடர்ன் ரைஸ் மில் வச்சுக்கோ. விடிய போது தாலி எடுத்து விடிய அச்சதை எல்லாரும் எப்பா பேன போடுங்கப்பா. அதுக்கு அர்த்தமா ஊருக்கு போனதும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி சிங்கப்பூர் கூட்டிட்டு வா, நான் சிட்டிசன் போட்டு தரேன் அர்த்தம். உன்னுயிர் நான் தானே. தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னா தாய் இருந்துச்சு, வேலை இல்லாம கிடந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே தழகியா போனுச்சு, தடமாறி நின்னுச்சு.
நிலாவுல தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம், ராக்கெட்ட ஏவுறோம், குடிநீர பூமியில வியாபாரம் பண்ணுறோம். ஆறு இருக்கும் பக்கத்துல ஊரு உருவானுச்சு, வரலாறு சொன்னுச்சு. ஊரு மட்டும் இருக்குதையா, அற மட்டும் காணல, போன இடம் தெரியல. பறவ நட்ட காடுகளை பாவிசனம் அழிக்குதே, நன்றி மறந்து சிரிக்குதே, ஆரறிவை வச்சுக்கிட்டு ஆணவத்தில் வாழுதே. மண்ண போல தண்ணிக்கும் எல்லை கோட்டை போடுற, வரும கோட்டை வளர்க்குற, இயற்கையத்தான் பூட்டி வச்சு பொம்மையாக்க பாக்குற, அடிமையாக்க நினைக்கிற. இப்படியே போனாக்கா பூச்சி இங்கே வாழுண்டா, புழுவும் இங்கே வாழுண்டா, மனுஷ பய என மட்டும்